ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜி. வெல்கம் டு மை சேனல் பிறந்த வீடு விசஸ் புகுந்த வீடு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சோயா சக்ஸும் பாசிப்பருப்பும் சேர்த்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸு. வீட்டுக்காரா கெஸ்ட்டு வரும்போது கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு வந்து நான் அரை கப் சோயா சக்ஸை வந்து தண்ணியில் ஊற வச்சு அரை மணி நேரம் இறுக்கி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியே இதாக இல்லாத அளவுக்கு நல்லா இறுக்கி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு கப் பாசிப்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 10-15 பச்சை மிளகா, 3 இன்ச் அளவு இஞ்சி துண்டு, சோயா சக்ஸையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே மிக்சி ஜாரில் பாசிப்பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். கொஞ்சமாக பாசிப்பருப்பை வந்து நம்ம அரைக்காமல் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். எல்லா பருப்பையும் அரைக்க வேணாம், தண்ணியே சேர்க்காமல் அரைக்கணும். அதே மாதிரி சோயாவிலையும் தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிடணும். இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு பொரியா நறுக்குன கொத்தமல்லி, கருவேப்பிலை, பொரியா நறுக்குன 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸு கெஸ்ட்டு வரும்போது செய்கிறதுக்கு, லஞ்சில் ஒரு சைட் டிஷ்ஷாக கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு இப்போ 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும்போது இது ரொம்ப மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி நல்ல சூடான எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுங்க. சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம பாசிப்பருப்பு அரைக்கும்போது தண்ணி சேர்க்கக்கூடாது, சோயாவிலையும் தண்ணியே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கவனமாக பண்ணுங்கள். அப்போ தான் இது உருண்டைகள் உருட்டுறதுக்கு நல்லா வரும். இல்லைன்னா ரொம்ப சாஃப்டாயிரும் மாவு. இந்த மாதிரி ஈவனாக குக் பண்ணி எடுத்தால் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு சோயா சக்ஸை வச்சு அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபியை வந்து டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸோடு சேர்த்து பரிமாறுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். புதுசாக கெஸ்ட்டு வந்தவங்களுக்கெல்லாம் இது வித்தியாசமாக ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். புதுசு புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களை நல்லா மெச்சிக்குவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே கொடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.